உத்தரப்பிரதேஷ் முதல்வர் காலில் போயிட்டு விழுறாரு. அவருக்கு வயசு என்ன இருக்கான், 52 வயசு. இவருக்கு வயசு 72க்கு மேலே. இவர் போயிட்டு அவர் காலில் கேட்டால் அவர் யோகியான். அதிகமான வன்கொடுமைகள் நடக்கிற ஒரு மாநிலம் எதுனாக்கா அந்த மாநிலம் தான். அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கும் அந்த மாநிலத்தில் ரொம்ப சீர்கட்டுப்பு இருக்கு. பொண்ணை வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொன்னு அந்த பணத்தை கூட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட காட்டாமல் சுடுகாட்டில் போய் நின்று எரிச்சுட்டு வந்தாங்க இவங்க போலீஸ். அதுக்கப்புறம் வந்து யார் யார் வந்து இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க வீடெல்லாம் புல்டோசர் போய் இடித்து புல்டோசர் சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பேருவான ஒரு ஆள். இப்படியாப்பட்ட ஒரு ஆள் காலில் போயிட்டு நீங்கள் விழுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வேணால் அது வந்து பிடிச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருக்குல்ல, உங்களுக்கு யாருக்கு இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை கொடுத்தது? யோகியோ இல்லை மற்ற மாநிலமும் கிடையாது, தமிழ்நாடு கொடுத்துருக்கு. ஸோ தமிழ்நாட்டோட ஒரு சூப்பர் ஸ்டார் யோகியோட காலில் விழுறாரு அப்படின்னு தான் வந்து நியூஸ் பப்ளிஷ் ஆகும். ஸோ இது எங்களுக்கு தான் அசிங்கம், அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணுறேன். நான் ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணேன்னு வச்சிங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டு படம், ரஞ்சித்தோட ரெண்டு படத்தை நடிச்சிருக்காரு. ஒன்று வந்து காவலா, ஒன்று வந்து கபாலி. ஸோ கபாலியில் வந்து ஈக்குவாலிட்டி பற்றி பேசியிருப்பார். ஒரு ஆள் முன்னாடி ஒரு உட்கார்ந்து எப்படி சமமாக ஒரு ஆள் நடத்தணும் அப்படின்றத பற்றி பேசியிருப்பார். காலாவில் வந்து இதுக்காகவே ஒரு டைலாக் இருக்கும். ஸோ அந்த படமெல்லாம் நடிக்கும்போது ஏதாச்சும் ஒரு மனுஷன் என்ன பண்ணான், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு ஆளுக்கு இருந்து கற்றுக்குவான்ல. ஸோ அந்த படம் ஃபுல்லாக அந்த ரெண்டு கரும் வந்து அவங்க எப்படி ஒரு மனுஷன் வந்து சமமாக நடத்தணும் தானே பேசுது. அந்த ரெண்டு படத்தை வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க ரஜினி அவர்களே, ரஞ்சித்துக்கிட்டது நீங்கள் என்ன கற்றுட்டீங்க? நீங்கள் சும்மா பொம்மை தானே ரஞ்சி டேரக்டர் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன், மற்றபடி நான் எதுவுமே வந்து அந்த படத்துக்கும் என் கேரக்டருக்கும் நான் மாற்றிக்க மாட்டேன். ஜஸ்ட் போனால் நடிப்பேன் வந்துடுவேன், மற்றபடி என் மூளையும் என் சங்கீதமும் என் மூளைக்குள்ளே தான் இருக்கும், நான் எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு தான் உங்களுடைய அப்ரோச்சா அப்படின்னு கேட்கணும் இருக்குல்ல. ஏன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு கான்ஃப்ளிக்டாக இருந்த விஷயம் ஒன்று, காலா படத்தை முடிச்சுட்டு வந்து அந்த தூத்துக்குடி இஷ்யூக்கு போகிறீங்க, இஷ்யூ முடித்த உடனே நீங்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்தீங்க. என்ன பேட்டினாக்கா, இதே போல் வந்து போராட்டம் போராட்டம்னாக்கா நாளை சுடுகளாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஏதோ பேசிட்டு போகிறாரு இவர் எப்பவுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் பார்த்தா காலா படத்தில் போராட்டம் பண்ண நீங்கள் தான் கூப்பிட்றீங்க. ஸோ அந்த படம் ஓரளவுக்கு வந்து ஹிட் ஆனாலும் அதிகமாக விமர்சிக்கப்பட்டதுக்கு ஒரே காரணம் வந்து நீங்கள் அங்கே அந்த பேட்டியில் பண்ண ஒரு கோமாளித்தனமாக, அந்த கோமாளித்தனம் பண்ணாமல் இருந்ததுனாக்கா ஓரளவுக்கு வந்து இந்த படமும் வந்து ரொம்ப ஒன்றும் பேசும் பொருளாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கண்டென்ட் அதுக்குள்ளே இருந்தது. ஈக்குவாலிட்டி பற்றி நீங்கள் அங்கே பண்ண ஒரு சங்கித்தனத்தால் அந்த படமே அடிபட்டுச்சு. ஸோ அப்போயே எனக்கு லைட்டாக டவுட் வந்து, என்னடா இவர் இப்போ தான் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்தார், இப்படி முடிச்சு அந்த படத்தில் வந்து போராட்டத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க, ஆனால் இவர் வந்து இங்கே அது போல் பேசுகிறாரு, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. சரி அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஜெயில படத்தை வந்து நிறைய விமர்சனம் நடந்தது. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் படத்தில் ஒன்றுமே இல்லை, சும்மா கை அசைக்குது, கால் அசைக்குது, பீச்சியம் போட்டு உப்பேற்றது. ரிவ்யூ கணக்கு பண்ணவங்க கூட என்ன சொல்லியிருந்தாங்க, ஜஸ்ட் வந்து இது ரஜினியோட ரசிகர்கள் மாதிரி தான் பிடிக்கும், ஏன்னா வந்து அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக ரஜினி காட்டி இது கையை காலை வைக்கிறார், கை வைக்கிற கத்தி போடுறாரு அப்படி போகிறாரு, அதை வச்சு உப்பேற்றி ஒரு பீச்சியம் போட்டு படம் பண்ணி வச்சுருந்தீங்க. எப்படியோ வந்து மக்களை ஏற்றுக்கிட்டாங்க இந்த விஷயத்தை மட்டும் வந்து. இப்போ காலில் விழுந்தீங்கள இதை மட்டும் வந்து ரெண்டாவது நாளே செஞ்சுருந்தீங்கன்னா படம் வந்து சமாதி கட்டுவாங்க படத்துக்கு. இப்போ நீங்கள் மறுபடியும் வருவீங்களே தமிழ்நாட்டுக்குள்ளே தானே அந்த படம் எடுக்கணும் வாங்க ரசம். ஸ்பெஷலாக ஜெயிலில் நடந்ததுன்னாக்கா இந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாரு, அதாவது அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு சொல்லிட்டு. அதில் என்ன ஊத்துற விதமாக இவர் வந்து கழுகு காக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லி ஒன்றும் பெற்றாரு. இந்த படம் ஹிட்டானதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக வந்து விஜய், விஜயை முன்னிறுத்தி விஜய் வெர்சஸ் ரஜினிகாந்த்னு முன்னிறுத்த வச்சு தான் ரஜினிகாந்துக்கு கூட விஜய்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ரசிகர்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க, ஸ்பெஷலி அஜித் ரசிகர்கள். அஜித் ரசிகர்களும் பிளஸ் சூர்யா ரசிகர்களும் சேர்ந்து ரஜினி கூட சேர்ந்து நின்று தான் இந்த படத்தை வந்து பெரிய படமாக ஆகணும் அப்படின்ற ஒரு முழு முயற்சியிலே இறங்கினாங்க. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து பெரிய படமாகுது. இப்போது நீங்கள் மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சிங்க வச்சுக்கிங்க அஜித் பேனர்கள், இது போல் காலில் விழுந்து பர்பி தரதான் உங்களுக்கும் பிடிக்குமா ரஜினி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும்ல. உங்களுக்கும் சுயமரியாதை கிடையாதா, ரஜினி என்ன பண்ணுறாரோ அதையும் தான் நீங்களும் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களை நோக்கி எழுப்பாங்கல்ல. ஸோ நீங்கள் ஒருத்தரோட ரசிகராக இருக்கீங்க அப்படின்னும் போது இன்னொருத்தரை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து இன்னொருத்தர் கூட சேர்ந்துக்குவீங்க பார்த்தீங்களா. இதை தான் வந்து அவங்க கரெக்டாக கணிச்சாங்க, அந்த கணிப்பு பிரகாரமே இதில் நடந்தது. ஸோ இதில் முட்டாளானது யார் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துங்க. ஒரு மொக்க படத்தை இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்து இந்த ஸ்டில் ஹிட்டை மாற்றி
வச்சதுக்கு உங்களுக்கு ரஜினிகாந்த் கொடுக்குற ஒரு கிஃப்ட் எதிரானாக்கா யோகியோட காலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் அரிய வகை பர்பி. அந்த பர்பி அவர் கொண்டு வருவார், நீங்கள் எல்லாரும் பிரித்து சமமாக எடுத்து சந்தோஷப்பட்டுங்க. நன்றி.